ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க, அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க, சோயாபீன் சாஸ் ஒரு சாஸ் சேர்த்துருங்க, ஒரு ஸ்பூன் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் வினிகர் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துருங்க. ஒரு சில்லி சாஸ், ஃபுட் கலர் பவுடர் கொஞ்சம் போல், உப்பு அதே சேர்த்துருங்க. வினிகர் கொஞ்சம் சேர்த்துருங்க, கொஞ்சம் தயிர், தயிரையும் சேர்த்துருங்க. கடைசியாக பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரிசியை, இது பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், அரிசியை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. கொஞ்சம் தேவையான இல்லை உப்பு பாருங்கள். நம்ம ஊற வச்ச சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, அதை என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். பேனை ஹீட் பண்ணிடுங்க, அதில் ஆயில் விட்டுருங்க. அதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை, ஊற வச்சிருந்த சிக்கனை வந்து எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு, கொஞ்சம் தேவையான அளவு வெங்காயம், சிக்கன் ஒரு பக்கம் குக் ஆகட்டும். குள்ளே நம்ம ரைஸ் ரெடி ஆக்சன் பாருங்கள், 80% குக் ஆகிடுச்சி. 80% குக் ஆனோன்னா அந்த ரைஸ் எடுத்துக்க வேண்டியதை. நம்ம வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துருங்க. ஹாஃப் டொமேட்டோ, அதாவது பாதி அளவு டொமேட்டோ போட்டுருக்கேன், ஒரு டொமேட்டோவில் பாதி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்கள் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. கேரட் கொஞ்சம், கோஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் குடமிளகாய் நீட் நீட்டாக கட் பண்ணிடுங்க. மாதிரி பட்டாணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை
அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கோஸும் ஆட் பண்ணிடுங்க. பட்டாணியும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆகிடுச்சு, போதும். அந்த இதை சிக்கனை எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. பீஸாக இருந்த சிக்கனை வந்து பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணுறோம். சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்துருங்க. சில்லி சாஸும் சேர்த்துருங்க. டொமேட்டோ சாஸும் சேர்த்துருங்க. ரெட் சில்லி சாஸும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக வரும், டேஸ்ட்டு நல்லா ஹை ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு முட்டை போடுறதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் முட்டை எடுத்து ஒரு அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருந்த அந்த கிண்டனை இதோட சேர்த்து இந்த முட்டையும் சேர்த்து ஊற்றிடுங்க. கலக்கின முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். குடமிளகாய் சேர்த்துருங்க. கடைசியாக நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸ், ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸை சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக கிண்டி விடுங்க, பரட்டிடுங்க ஃபுல்லாக. பாருங்கள் சிக்கன், ஹோம்மேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.